ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும், லாஸ்ட் வீடியோ கண்டினியூ தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துக்கோம், நார்மல் சப் குரூப் அண்ட் தென் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து எப்படி கண்டினியூ பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் குரூப்க்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 25 கொஸ்டினில் இன்னைக்கு 1 ஹவரில் எவ்வளோ கொஸ்டின் பார்க்க முடியுமோ அந்த கொஸ்டின் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ சப் குரூப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஏ கால்ட் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி இஃப் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஏஹெச் ஈக்குவல் ஏஹெச், ஓகேங்களா, அது ட்ரூவாக இருக்கும். ஹெச்ஏ ஈக்குவல் ஹெச்ஏவாக இருக்குமா, இல்லை ஏஹெச் ஈக்குவல் ஹெச்ஏவாக இருக்குமா, ஓகேங்களா, இல்லை நன் ஆஃப் திஸா இல்லை ஆல் ஆஃப் திஸா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்மளை பார்க்கும்போது நம்மளோட டெஃபினேஷன் பார்த்துருப்போம், ஏஹெச் ஈக்குவல் ஹெச்ஏ, ஓகேங்களா. ஸோ இதேமாரி கொஸ்டின்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி, ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, எவ்ரி சப் குரூப், ஓகேங்களா, எவ்ரி சப் குரூப் ஆஃப் அன் எபிலியன் குரூப் இஸ் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் சப் குரூப்பா, ஓகேங்களா, ஸோ இது சப் குரூப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி சப் குரூப்பா அண்ட் எபிலியன் குரூப் இஸ் ஏ சப் குரூப்பா இருக்குமா, அப்படி இல்லை பி நார்மல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் சி நார்மல் சப் குரூப், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நன், ஓகே. அண்ட் தென் இ ஆல் ஆஃப் திஸ் கூட வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இதில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் சப் குரூப் தான் பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா. எப்லின் குரூப் ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருந்தேன், எப்லியன் குரூப், ஓகேங்களா. ஸோ டெஃபினேஷன் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ எப்லியன் குரூப்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். எப்படி இருக்கும், ஸோ நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஸோ எப்லியன் குரூப் அதனால நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சப் குரூப்பாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் அப்படி அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, எல்லா இதுக்கெல்லாம் எங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டாலும் ஓகே, ஓகேங்களா. பட் நீங்கள் நோட்ஸ் எழுதினா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், மெட்டீரியல் வந்து அந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி சைக்ளிக், ஓகேங்களா. ஸோ தேர்ட் கொஸ்டின், எனி சைக்ளிக் குரூப், ஸோ எந்த ஒரு சைக்ளிக் குரூப்பும் எப்படி இருக்கும் இஸ், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எபிலியன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பி நார்மல், ஸோ சைக்ளிக், சைக்ளிக் குரூப் வந்து சைக்ளிக்காகவே இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சி நார்மல், ஓகே. நெக்ஸ்ட் டி நன். ஸோ இதில் எந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்மளுக்கு நார்மல் சப் குரூப்பாகவே இருக்காது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக இருக்காது. ஸோ இதனுடைய ஆன்சர், எனி சைக்ளிக் குரூப் இஸ் எபிலியன். ஸோ எபிலியன் குரூப் பார்த்துருக்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து நம்ம இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நார்மல் சப் குரூப் நார்மல் சப் குரூப் அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஸோ ஒரு கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வேரியன்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ சைக்ளிக் குரூப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், எபிலியன் குரூப்பாக இருக்கும். பட் நம்ம எபிலியன் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சப் குரூப்பாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ எவ்ரி சப் குரூப் எபிலியன் குரூப் இஸ் ஏ நார்மல் சப் குரூப், ஓகே. ஸோ பட் இங்கே எனி சைக்ளிக் குரூப் இஸ் ஏ எபிலியன், ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், தேர்ட் ஃபோர்த் கொஸ்டின், லெட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், என்பிஏ சப் குரூப், என்பிஏ சப் குரூப் ஆஃப் ஜி, ஓகேங்களா. தென் ஸோ என்பிஏ சப் குரூப் ஆஃப் ஜி, தென் தி ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் நாட் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. நெக்ஸ்ட் செகண்ட், ஏஎன் இஸ் என் நார்மல், என் இஸ் ஏ நார்மல் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் என் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஏஎன் ஏ இன்வர்ஸ்
subset of n for every a belongs to g. Okay, next fourth one, a inverse belongs to n for every n belongs to n and a belongs to g. So இதுல எப்படி இருக்கு அப்படினு பாருங்க. So first question a and ரெண்டு ட்ரூவா இருக்கா, ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே ட்ரூவா அப்படின்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பி பாத்தீங்கன்னா 1 அண்ட் 4 ட்ரூவா. நெக்ஸ்ட் சி க்வெஸ்டின் ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவலா, ஆர் டி க்வெஸ்டின் நன். ஸோ இதுல எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ டெஃபினிஷன் பார்க்கும்போது என்ன இருக்கும், n is a subgroup of g. n வந்து எப்படிதான் இருக்கும், subgroup of g தான் இருக்கும், ஓகேங்களா? an a inverse equal n. ஸோ லாஸ்ட் இதையும் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன் பார்த்துருக்கோம், n equal n. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஸோ a subgroup of n, a inverse subset of n இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்கும், ஓகேங்களா? a n is a normal subgroup உடைய elements, a inverse belongs to n. இதுவும் இருக்குமானா, இருக்கும். அப்ப நம்மளுடைய கண்டிஷன் நார்மல் சப்குரூப் பார்க்கும்போது எல்லாமே நம்மளுடைய ட்ரூவா இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா ஆல் ஆஃப் திஸ், ஓகேங்களா? ஸோ ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் ரொம்ப பார்க்கும்போது ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இங்கேயே பார்த்துறோம், ஓகேங்களா? ஸோ 4 டைப்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இங்கேயே பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த நார்மல் சப்குரூப் உடைய டெஃபினேஷன்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது 5th க்வெஸ்சன், த இன்டர்செக்ஷன், ஓகேங்களா? த இன்டர்செக்ஷன், ஸோ இன்டர்செக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன், இன்டர்செக்ஷன் ஆஃப் two normal subgroup, okayla, two normal subgroups of a group g is a of g. idhula enna appdin ketirukanga. So first normal subgroup vandu intersection of two subgroup of a group g is a eppadi irukum intersection panna, okayla? So normal, ஸோ பி வந்து நார்மல் சப்குரூப், சி வந்து சப்குரூப்பாக இருக்கும், ஓகே. ஸோ டி க்வெஸ்டின் நன். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளிக் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ சைக்ளிக் குரூப் எப்படி இருக்கும், நார்மல் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எபிலியன் குரூப், சைக்ளிக் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி சைக்ளிக் குரூப் இஸ் ஏ எபிலியன் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எபிலியன் குரூப் எப்படின்னா நார்மல் சப் குரூப்னு பார்த்துருக்கோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் இருந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு இன்டர்செக்ஷன், ஸோ நம்மளுடைய கீ இங்கே என்னன்னா இன்டர்செக்ஷன், என்னெல்லாம் வந்தால் நம்மளுடைய நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ எபிலியன், ஓகேங்களா? ஸோ என் இஸ் ஏ எபிலியன் குரூப், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி சம்ஸ் தான். ஸோ 5 சம்ஸ் பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு 15 சம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம 15 இது பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எல்லாமே பார்த்துடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th சம். ஸோ 6th சம் எனி சப்குரூப் ஆஃப் எ சைக்ளிக் குரூப், ஓகேங்களா? இஸ் முன்ன என்ன பார்த்தீங்கன்னா, எனி சைக்ளிக் குரூப் இஸ் ஏ எபிலியன் அப்படின்னு பார்த்தோம். எனி சைக்ளிக் குரூப் இஸ் ஏ எபிலியன், எனி சப்குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப், ஓகேங்களா? சப்குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் என்னவா இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருந்த க்வெஸ்டினே சைக்ளிக், ஓகே, அப்படி இல்லையா? எபிலியன், தேர்ட் ஆப்ஷன் நார்மல், டி நன் ஆஃப், ஓகே. எப்படி இருக்கும், ஸோ சைக்ளிக் குரூப், எனி சைக்ளிக் குரூப் இஸ் ஏ எபிலியன் குரூப், பட் சப்குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் இஸ் ஏ நார்மல், ஓகேங்களா? எனி சப்குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் இஸ் ஏ நார்மல், ஓகே. ஸோ அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் நம்ம டிஃப்ரெண்ட் தெரியும், அதனால தான் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் படியா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தேன், ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னன்னா, எனி சைக்ளிக் குரூப் இஸ் ஏ
abelian அப்படினு சொல்லி இருப்பாங்க சோ இதுல சப் குரூப் ஆஃப் a cyclic group is a normal okay next question seventh one the center okayla so center h of a group center h of a group ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் சென்டர் வந்து ஒரு இதில் கான்செப்டில் பார்த்துருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் பாருங்க கண்டிப்பாக தெரியும் ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன் ஏ நார்மல் ஆப்ஷன் ஏ நார்மல் ஆப்ஷன் பி சப் குரூப் ஆப்ஷன் பி என்னது சப் குரூப் ஆப்ஷன் சி என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் சப் குரூப் ஸோ ஓகே நார்மல் சப் குரூப் ஆப்ஷன் டி ஓகே ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்து நார்மல் சப் குரூப் நார்மல் சப் குரூப் ஏன்னா நார்மல் சப் குரூப் டாபிக்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ நார்மல் சப் குரூப் டாபிக்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவீங்க நார்மல் பட் நம்ம இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் நார்மல் சப் குரூப் உடைய இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் நான் வச்சுக்கோங்க நார்மல் சப் குரூப்னா இதெல்லாம் வந்தால் நார்மல் சப் குரூப் ஓகேங்களா ஸோ சப் குரூப் ஆஃப் சைக்கிள் குரூப் வந்து நார்மல் பட் எனி சைக்கிள் குரூப் இஸ் ஏ எபிலியன் ஓகேங்களா ஸோ அது மாதிரி நீங்கள் ஹிண்ட் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இதுலேயே நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா மெட்டீரியலோட இதுலேயே ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெட்டீரியலாக நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதனுடைய நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து ஹெச் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னன்னா நார்மல் சப் குரூப் சென்டர் ஓகேங்களா நார்மல் சப் குரூப் ஸோ சென்டரில் நமக்கு என்ன வருது நார்மல் சப் குரூப் ஓகேங்களா ஸோ சென்டரில் சொல்கிற மாதிரி டெஸ்ட் வைக்கல டெஸ்ட் எழுதுனா தான் நம்மளுக்கு ரீகால் ஆகும் எப்படி அப்படின்னு தெரியும் நம்ம டெஸ்ட் எழுதும் போதே ஆப்ஷன் தான் அடிப்போம் ஸோ கீபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதுவே நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கும் போது எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ எயித் கொஸ்டின் ஸோ எயித் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஹெச் அண்ட் என்ஆர் சப் குரூப் ஹெச் அண்ட் என்ஆர் சப் குரூப் ஓகேங்களா ஆஃப் எ குரூப் எங்கிருந்து குரூப்பில் இருந்து அது ஜி அண்ட் என் இஸ் நார்மல் எப்படி இருக்கு இஸ் எ நார்மல் இன் ஜி then okayla so first statement rendu statement kudutanga h intersection g so h intersection n is normal okayla n is a normal in h okay next condition h n is it need not to be normal இன் ஜி ஸோ இதுக்கோட ஆப்ஷன் வந்து ஒன்லி ஒன் எக்ஸிட் ஓகேங்களா அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு டூ எக்ஸிட் நெக்ஸ்ட் சி வந்து போத் ஓகேங்களா டி வந்து நன் ஓகே ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நான் ப்ராப்பர்ட்டீஸில் நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ ப்ராப்பர்ட்டீஸில் இப்போ இருக்க ப்ராப்பர்ட்டீஸில் மினியே பார்த்த ப்ராப்பர்ட்டீஸில் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ ஹெச் அண்ட் என் இஸ் ஏ குரூப் சப் குரூப் ஓகேங்களா ஆஃப் ஏ குரூப் ஜி அண்ட் என் ஓகேங்களா என் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் இன் ஜி அப்போ ஜி வந்து குரூப்பு என் வந்து நார்மல் சப் குரூப் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஹெச் இன்டர்செக்ஷன் என் இஸ் ஏ நார்மல் இன் ஜி ஓகேங்களா ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என் ஹெச் இன்டர்செக்ஷன் என் நீட் டு பி ஏ நார்மல் இன் ஜி நீ நாட் டு ஓகே நாட் பி நார்மல் குரூப்பாக அப்போ நார்மல் குரூப்பாக இருக்கும் பட்டு இல்லாமல் இருக்கலாம் ஹெச்சில் வந்து நம்மளுக்கு நார்மல் சப் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்மளை பார்க்கும்போது என் இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஓகேங்களா ஹெச் சப் குரூப் அப்போ சப் குரூப்பாக கொடுத்துருங்க சப் குரூப் எடுக்கும்போது நார்மலாக தான் இருக்கலாம் பட் வந்து ஜி குரூப்லேருந்து எடுக்கும்போது நாட் பி ஓகேங்களா குரூப்ல இருந்து எடுக்கும்போது தேவையில்லை ஸோ இதுலேயே ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் அப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா ரெண்டுமே நம்மளுக்கு வரும் ஓகேங்களா ஹெச் வந்து நார்மலாக இருக்கும் ஜியில் வந்து நாட் பி நார்மல் ஓகேங்களா
Next one, ninth question. Let H and N be normal subgroup of a group, normal subgroup of a group G, then is a normal subgroup of G. Okay, appa enna va irukum? H intersection N, B H union N, C H N, D H divided by N. Okay, so adutha adutha question kudukuradhukku idha reason. ஓகேங்களா, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹேச் இன்டர்செக்ஷன் நார்மல் இன் ஜி. ஓகேங்களா, ஸோ அதுவும் இதுவும் நீங்க கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஓகே, இங்க என்ன கொடுக்குறாங்க, ஹெச் அண்ட் ஆல் நார்மல் சப் குரூப் ஹெச் அண்ட் என், பட் இங்க ஹெச் அண்ட் என் வந்து சப் குரூப் தான், நார்மல் சப் குரூப் இல்ல, இங்க வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி, தென் ஈஸியா நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. அப்ப என்னும் ஹெச்சும் சப் குரூப் நார்மல் சப் குரூப்பா இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், ஸோ மல்டிப்ளை பண்ணா போதும். இந்த சப் குரூப்பா இருக்கும்போது தான் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா, ஆனா இந்த ஹெச்என்னும் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும்போது ஸோ மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, ஹெச்என். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹின்ஸ் எடுத்துக்கங்க, ஹின்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எடுக்கிறதோட நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஹின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா. ஓகேங்களா, ஹெச்என் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும்போது ஹெச்என்னாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுமாரி ஹின்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 10 க்வெஸ்சன் தான் பார்க்க வருவோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தென் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 10 க்வெஸ்சன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா, ஸோ 10th க்வெஸ்சன், 10th க்வெஸ்சன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் என்பி நார்மல் சப்குரூப், நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி, தென் தி group G divided by N. So, we have multiple paththom, ipa divided. Is called, idu enna solluvom? Okay, so enna solluvom appdin paathina, coefficient B vandu normal group, C answer normal subgroup. ஓகேங்களா, இப்போ நான் நார்மல் சப்குரூப் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, டி க்வெஸ்சன் எப்பயுமே நம்ம நன் தான் கொடுப்போம். ஓகேங்களா, நன் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், ஸோ மல்டிப்புளாக இருக்கும்போது ஹெச் அண்ட் என் வந்து நார்மல் சப்குரூப்பாக இருக்கணும். ஓகேங்களா, இங்கே வந்து என்ன இருக்குன்னா, என்னும் ஜி நார்மல் சப்குரூப்பாக இருக்குது, அண்ட் தென் ஜி டிவைடட் பை என்னன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம். ஓகேங்களா, ஹெச்என் எப்படி இருக்கும், நார்மல் சப்குரூப்பாக இருந்தால் நம்முடைய ஹெச் வந்து சப்குரூப்பாக இருக்கும், என்இசிய நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். அப்போ வந்து இன்டர்செக்ஷனில் வந்து மேபி ஹெச்சுக்கு வந்து சப்குரூப், ஜிக்கு வந்து நாட் பி நீடெட் அப்படின்னு பார்த்தோம். ஹெச்என் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஹெச்சும் என்னும் நார்மல் சப்குரூப்பாக இருக்கும்போது அது குரூப் வந்து நார்மல் சப்குரூப்னா ஹெச்என் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால், டிவைடில் இருக்கும்போது, ஓகேங்களா, ஹெச் டிவைட் பை என்ன இருக்கும்போது அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சிம்பிள் தாங்க, இது கோஷியன் குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது நம்மளுடைய கோஷியன் குரூப்பாக இருக்கும். ஓகே, ஸோ 20 க்வெஸ்சன் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மாடல், அதாவது 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 க்வெஸ்சன் டிஆர்பியில் எடுத்த க்வெஸ்சன் இருக்குது. ஸோ அந்த க்வெஸ்சன் மேபி லேட்டராக கொஞ்சம் கிடைக்கும், ஏன்னா ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு, ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரைட் பண்ண முடித்தவனே உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸில் நம்ம க்வெஸ்சன் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸில் வந்து டெஃபினேஷன்ஸ் அந்த டீப்பாக தான் போயிருப்போம், அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் கொடுக்காதனால, ஸோ அதிலிருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம், குரூப் பார்த்துருக்கோம். ஸோ குரூப்லேயே நம்மளுக்கு பெர்மிட்டேஷன்ஸ் இருக்குது, பெர்மிட்டேஷன்ஸ் நம்ம என்ன பார்க்கல, சப் குரூப்பில் அதிகமாக பார்க்கல. ஸோ இது மாதிரி நம்ம க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 3-4 டாபிக்ஸை நம்ம க்வெஸ்சன் பார்த்ததே இல்லை. ஸோ இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நான் கன்யூ பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ மாதிரி நான் டெஃபினேஷன் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸாம்பிள்ஸ் அது மட்டும் நான் கொடுத்தா போதுமா? ஓகேங்களா, ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட்
பொறுத்து தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணுறதா இல்லை வந்து டெஃபினேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுறதா, ஏன்னா பிகாஸ் எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த இது உங்களுக்கு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்டீரியல் மெட்டீரியல் வேணால் கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது ஆஃப் மெட்டீரியல் மட்டும், ஓகேங்களா? யூனிட் ஒன் ஆஃப் மெட்டீரியல் மேபி போயிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ராசஸ் நான் சீக்கிரம் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டீங்க, பட் டிலே ஆச்சு, சாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஆஃப் மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.